Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆரி எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்க்கு உள்ளாடி நம்ம எப்படி எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் வந்து ஸ்டிச்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். அது என்ன த்ரெட்னா எம்ப்ராய்டரி த்ரெட். நம்ம நார்மலாக எம்ப்ராய்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்ப்ராய்டரி நீடில் வந்து சர்க்குலரில் இருக்கும் பார்த்தீங்களா, நான் வந்து நீடிலில் வந்து காமிச்சிருப்பேன். அதில் பெரிய சைஸ் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டை இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டை டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நீடிலோட உள்பக்கமாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இனி நம்ம வந்து அதை வந்து இன்னும் டபுளாக எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு 4 த்ரெட் கிடைக்கும். எம்ப்ராய்டரி த்ரெட் 4 த்ரெட் சேர்ந்து வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து இந்த த்ரெட்டோட எண்டில் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டிச்சிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்கத்தில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு எம்போஸ்டு வந்து அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து மேல் பக்கம் ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் சுற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து எம்போஸ்டாக தெரியும். த்ரெட் வந்து கட்டியாக ரவுண்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து எம்போஸ்டாக தெரியும். அதனால் நான் வந்து இந்த பக்கமும் இந்த மாதிரி கிளாத்துக்கு கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அது எம்போஸ்டாக தெரியறதுக்காக அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டி விடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து அடுத்த ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் கீழே நான் வந்து லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இனி அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கிளாத்தோட கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை வந்து இழுத்துருங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி அந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்தீங்கன்னா தான் நமக்கு அந்த இடத்துல வந்து எம்போஸ்டாக தெரியும். அப்படி இல்லை ரொட்டேட் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட் வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி பக்கத்தில் கொடுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே நீங்கள் வந்து த்ரெட் வந்து கொடுங்க. அப்போ தான் நமக்கு எம்போஸ்டு அழகாக தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சர்க்குலர் ஃபுல்லாகவே இதே ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். நான் வந்து ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த கலர் வந்து வெளியே தெரிய போகிறது கிடையாது. இந்த த்ரெட் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியாது. இனி நம்ம வந்து இதே மாதிரியே இன்னும் பாதிக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்துட்டேன் பாருங்கள், ஒரே ஷேப்பில் வர மாதிரி கரெக்டாக நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம எந்த ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதோட பின்பக்கம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பின்பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும். எண்டில் வந்து நம்ம வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இனி நம்ம வந்து இதோட மேல் பக்கம் ஃபில்லிங்க்கு நம்ம வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஹாஃப் போர்ஷனுக்கு வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஹாஃப் போர்ஷனுக்கு வந்து பர்பிள் கலர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹாஃப் போர்ஷனை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் சர்க்கிளில் கரெக்டாக அந்த மாதிரி லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹாஃப் போர்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக மேல் பக்கம் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ரெண்டு த்ரெட்டு சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ரெண்டு த்ரெட்டு சேர்த்து தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு த்ரெட்டு சேர்த்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி ரொம்ப இழுக்காமல் அந்த த்ரெட் இருக்க ஷேப்லேயே கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட்
மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருந்தோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எம்போஸ்டு வந்து அழகாக தெரியும். அதுக்காக நம்ம எண்டில் வரும்போது எண்டுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து டேர்ன் பண்ணிடலாம். டேர்ன் பண்ணி கீழேருந்து மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சிங்க்கு பக்கத்துலேயே கரெக்டாக த்ரெட்டை வச்சு கேப் எதுவுமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஃபஸ்ட்டு டைப் மாதிரி தான், ஃபஸ்ட்டு மேட் ஃபில்லிங் நம்ம வந்து படிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இனி அடுத்து கீழ்ப்பக்கம் இதே மாதிரி நான் வந்து 6 times வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். ஒரு பேட்சுக்கு வந்து நான் வந்து ஒரு காலத்துக்கு 6 times வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் அழகாக வந்து தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து 6 times வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்க போகிறோம். பாருங்கள், முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து அடுத்த ஷேப் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து 2 த்ரெட்டாக வந்து சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கேப் விட்டு அதுலேருந்து ஒவ்வொரு த்ரெட்டாக சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு த்ரெட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 threads சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 threads வந்து சேர்த்து எடுத்துருப்போம்ல, அதுக்கு சென்டரில் வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து ஃபில்லிங்கோட அந்த ஷேப் வந்து வித்தியாசமாக தெரியும். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த இடம் வந்து எம்போஸ்டாக தெரியுது. அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கும்போது இது இந்த பக்கம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான எம்போஸில் தெரியும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து தெரியும். பாருங்கள், எண்டில் வந்தாச்சு. எண்டில் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயும் 6 times நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சிங்க்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சிங் கொடுங்க. கேப் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 சேர்த்தோம், அடுத்து வந்து 2 சேர்த்ததுக்கும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து 6 times முடித்ததும் அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே ஷேப்பில் அடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து 2nd time வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருந்தோமோ அதே ஷேப்பில் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 threads வந்து எடுத்துக்கலாம். 2 threads எடுத்துட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம். இது நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருந்தோமோ அந்த ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் வந்து எப்படின்னா, நம்ம வந்து த்ரெட்டை வச்சு கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டேன். மாற்றி மாற்றி ஸ்டிச்சிங் கொடுங்க. 6 times வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்ததும் அதுக்கப்புறம் ஷேப்பை வந்து அடுத்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு இந்த எம்போஸ் வந்து அழகாக தெரியுது. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். பாதி ஹாஃப் போர்ஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. அதுலேயும் கரெக்டாக நம்ம வந்து அந்த எம்போஸாக தெரிகிற மாதிரியே ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கலாம். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக எந்த இடத்துல அது வந்து ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பாதி ஹாஃப் போர்ஷன் வந்து க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நம்ம வந்து மேட் ஃபில்லிங் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து மீதி இருக்க ஹாஃப் போர்ஷன் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த பக்கம் எம்போஸாக தெரிகிறது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் தெரிகிறதுக்காக நான் வந்து வேறு கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வயலட் கலர் மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து இந்த கலர் த்ரெட் வச்சு இந்த பக்கம் வந்து எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக நம்ம வந்து அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த ஷேப்பில் இருக்கோமோ அந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்காதீங்க. கரெக்டாக முதல்ல வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 threads எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுங்க.
அப்போதான் நமக்கு வந்து மேட் ஃபில்லிங் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாக கலர்லேயும் தெரியும், எம்போஸ்டாகவும் அழகாகவும் தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி. இதுவும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து வீடு கட்டும்போது அந்த செங்கல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். சென்டரில் தான் வச்சு கட்டுவாங்க, அதே ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து மேட் ஃபில்லிங் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் வந்து கோரப்பாய் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் இதே ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மேட் ஃபில்லிங் எம்போஸ்டு மாதிரி தான் கரெக்டாக அழகாக இருக்கும். அதுவும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 6 times வந்து சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு காலம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனி ரெண்டு த்ரெட்டாக சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு த்ரெட் எடுத்துருந்தோம், இனி ரெண்டு த்ரெட். ஃபஸ்ட்டே 2 threads வந்து எடுத்துக்கோங்க. அப்படி 2 threads எடுத்தால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கு சென்டரில் வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு மேட் ஃபில்லிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இனி நம்ம வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி மாற்றி 6 times வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மாற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக மேட் ஃபில்லிங் வந்து கிடைக்குது. நம்ம வந்து கை வச்சு பார்க்கும்போது அந்த எம்போஸ்டு வந்து அழகாகவே தெரியும். அதனால் நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி சுற்றிட்டு ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எம்போஸ்டு வந்து அழகாக தெரியும். இனி நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து சுற்றி நான் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து சென்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பீட்ஸ் வந்து நான் வந்து ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன்டிக் பீடில் கொஞ்சம் பெரிய சைஸ், ஸ்மால் சைஸில் கொஞ்சம் அதோட பெரிய சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து இந்த ஆன்டிக் பீட் வந்து ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி பெரிய சைஸ் பீடெல்லாம் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேமில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். 2 beads, 3 beads வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. இதே நம்ம வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை வந்து கலத்திட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கும் போது அந்த ஷேப் வந்து மாறிடும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பீடு வந்து சின்ன பீடாக இருந்ததுன்னா 2 beads வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத் வந்து கலத்தும் போதும் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஷேப் வந்து அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும். இனி நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பீடு வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். இந்த பக்கம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், அதே மாதிரி இந்த பக்கமும் நான் வந்து பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு. எண்டில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பீடை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தாச்சு. இனி கரெக்டாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆரி எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே நீட்டாக எம்போஸ்டாக தெரியுது பாருங்கள். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளாட்டான மேட் ஃபில்லிங் வந்து ஸ்டிச்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்போஸ்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.